நான் எல்லாரும் முன்னாடியே பார்த்துட்டேன், பின்னாடி ஓகே ஓகே மாறி. ரொம்ப சாரி, ஆக்சுவலாக நிறைய பேசணும்னு நினச்சேன். அப்போ மிஷ்கின் சார் பேசின உடனே டோட்டலாக பிளாக் அவுட் ஆயிடுச்சு. மாறி வந்து இந்த படம் ஆக்சுவலாக பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடும்போது எனக்கு கிட்டே, யோ எதுக்கே என்ன எதுக்கே கூப்பிட்றேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, இந்த படத்தை பற்றி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். சரி ஓகே அப்படின்னா, அதே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லைன்னா நீ எழுதி கொடுப்பீங்களா அந்த மாதிரி கேட்டேன். இல்லை இல்லை, நீ என்ன சொல்கிறத பேச அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனேன். நான் வந்து ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாறி படம் எல்லாமே ஒரு எமோஷ்னல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும். கேட்டேன், ஏ ரூமில் சாத்தி வச்சு அளவுடுவேன் அப்படி சொல்லி. பட் ஆனால் வந்து இது என்னோட பயோகிராஃபி தான் அப்படின்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பரவாயில்லையே, அவரே அவரோட பயோகிராஃபி எடுத்திருக்காரு அப்படி சொல்லி. சரி, அப்போது ஆள் பார்த்தா நான் இப்போ படம் பார்க்கறது வேறு, நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப ஜாலியான ஆள், ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல. ஸோ வந்து சரி ஓகே, இவரோட இதுன்னா அதுவும் சின்ன பசங்கன்னா பார்த்தாலே தெரியுது ஏதோ க்ரைம் தான், லைட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே போய் படம் பார்த்தா படத்தில் வந்து அப்படியே பொறுமையாக ஆரம்பிக்குது. ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு இடத்துல அந்த டீச்சர் கர்ச்சி போயிட்டாப்ல, ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த அந்த வாழை மரையெல்லாம் தூக்கிட்டு போகிறது, அந்த வாழைக்கோலெல்லாம் தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ரெண்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல போல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது, டேய் ஜாலியாக இருந்திருக்க அந்த மாதிரி அவங்க வந்து டோட்டலாக நான் அந்த கதைக்குள்ளே போயிட்டேன். அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்பில் ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது வந்து ஒரு சைடு அதில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே, அந்த எமோஷன் இதெல்லாமே புரியுது. பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னாலே இங்கே போக மாட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லாகவே பாய்ஸ் ஸ்கூலு, ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் இருப்பார், சார் தான் இருப்பார் எப்போவுமே. மிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அங்கேயே போயிடும், அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சருக்காக ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே, ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காரு அப்படின்னா. இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி இருக்குது, காலேஜ் நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க. எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல. பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக அது சாரி இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோடு இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா, இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு மேபி நம்மளை மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்கள, அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்குது அது உள்ள. ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா கொஞ்சம்? அப்போ என்ன ஒரு 10 வயசு இருக்குமா, பையன் வயசா? அதான் பையன் டீச்சரே பார்க்குறான் திருப்பி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்குது. பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதில் இவ்வளோ எமோஷன், ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. இது ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காருறாங்க, நம்ம எங்கே புக்கு படித்தது, நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேறு. ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷ்னல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது. முடித்தோன்னா அதோட ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு. ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம், அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. பட் அந்த சோகத்தோடையே வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன். அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கட்டி பிடிச்சி நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷ்னல் சைடும் இருக்கும், அதோட ஃபன் சைடும் இருக்கும். ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அது அந்த காஸ்டிங்லாம் மாறாமல், ஏன்னா அந்த லாரியிலலாம் வந்து கும்பலாக நிறைய பேர் உட்கார வச்சுருக்காரு. எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது. அது வேறு ரொம்ப ரியலாக இருக்கணும்னு பள்ளத்தில் இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமாக ஒன்று வேறு இருந்துச்சு. அப்புறம் தான் யாருங்க இது, யாருமே உட்கார மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னால் அவங்க லாரியிலேருந்து அங்கேருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமாக கிளம்பிடுவாங்க. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், லாரி இப்படி போதா அப்படி போதும். அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரிலேயே கட்டி போட்டிருக்காரு நினைக்கிறேன் மேலே. இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னார், நானும் உள்ளே தான் உட்காந்துருந்தேன், உங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் மாறி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப், அவரோட பேக்ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி, நிறைய கதை இருக்கும் தெரியுது, பார்த்தது தெரியுது. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்ஸ் கூப்பிட்டதுக்கு, ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை நான் சொல்ல வேணாம், இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா காலியான சாருமே அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் ஒரு சாரை காலி பண்ண போகிறேன். ஸோ கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.
ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட. இப்ப மாரி சார் வந்து கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி, அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க. நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதை பத்தி சொல்லி? எடுக்க முடியாத பருவமா இருக்கு ஃபுல்லா. எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது, யாராவது எடுத்தா வேணா அது கொஞ்சம் நம்ம தான் அந்த அந்த கர்ச்சீப். ஆனா எனக்கும் அந்த கர்ச்சீப் எடுக்கணும்னு தோணி இருக்கு, ஒரு நாள் கூட தைரியம் வந்தது இல்ல. அப்படியே பார்த்துனே இருப்பேன் நம்ம, ஏன்னா பார்த்தாலே நம்மள அந்த கிளாஸ்ல யாரு இதை எடுத்திருப்பானாலே யாரோ எடுத்திருந்தா கூட நம்மளதான் பிடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போறது இல்லை. ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா, அதை வச்சு புக்கில் வச்சு அவங்க கிட்டேயே மாட்டி. அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலா, நம்ம டீச்சர்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே, பரவாயில்ல அந்த டீச்சரும் உனக்கு ஏத்த மாதிரி அந்த இதெல்லாம் கர்ச்சீஃப்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ. நம்மள்து எடுக்கவே முடியாது, எடுக்க முடியாதுங்களா? தேங்க்யூ.